வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு என் சொல்வங்கியில் சேமித்தவை என்ற தலைப்பில் உள்ள ஐந்து எழுத்து சொற்களை பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பறவையின் பெயர் உங்களுக்கு தெரியும்ல ஆ மயில் அதனுடைய இறகை நம்ம என்ன சொல்லுவோம் தோகைன்னு சொல்லுவோம் அப்படி தானே ஆ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல எப்போ மயில் தோகை விரித்து ஆடும் மழை வரக்கூடிய நேரத்தில் மயில் அழக தோகையை விரித்து ஆடும் பாருங்க மயில் தோகை ம இல் மயில் தோகை தோகை மயில் தோகை இப்போ இந்த மாதிரி நான்கு எழுத்து ஐந்து எழுத்து ஆறு எழுத்து சொற்கள்லாம் வரும் பொழுது நீங்கள் எளிமையாக வாசிக்கணும்னா புள்ளி வைத்திருக்கக்கூடிய எழுத்து வரைக்கும் முதல்ல எழுத்துக்குட்டி வாசித்துட்டு அப்புறம் மீதியை ஒரு தடவை வாசித்து பிறகு சேர்த்து சொல்லணும் சரியா எப்படி வாசிக்கணும் இல் புள்ளி வச்ச எழுத்து வரைக்கும் மயில் அப்புறம் ஹை தோகை மயில் தோகை இது என்னது பழச்சாறு பழச்சாறுனா என்னது பழங்களை பிழிந்தா கிடைக்கக்கூடியது பழச்சாறு என்ன நாம் இந்த வெயில் நேரத்துலலாம் நிறைய பழச்சாறு என்ன செய்யணும் அருந்தணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ப ல இ பழச்சாரு உங்களுக்கு பிடிக்கும்ல குட்டி மீன்கள்லாம் அழகழகாக நீந்திக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்ல நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சு வளர்க்கலாம் என்னம்மா பாருங்கள் இன் மீன் தொ இட்டி தொட்டி மீன் தொட்டி இது என்ன பழம் எலுமிச்சை ஏ லூ மீ எலுமிச்சை எலுமிச்சையில் நிறையா வைட்டமின் சி சத்து இருக்குது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதனால் எலுமிச்சை சாறு நாம் அருந்தலாம் சரியா ஏ லூ மீ எலுமிச்சை இது என்னது உண்டியல் நம்ம காசு சேர்த்து வைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய உண்டியல் ஊ இல் உண்டியல் இது என்ன நாம் யாருக்காவது வாழ்த்து தெரிவிக்கணும்னா அவங்களுக்கு என்ன செய்வோம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிப்போம்ல பூ இங் கோ இத் தூ பூங்கொத்து மிதிவண்டி மி தி பிடி மிதிவண்டி சரியா இது என்ன நாள் காட்டி நா இல் நாள் காட்டி நாள் காட்டி இது என்னது பனியாரம் நம்ம சாப்பிட்றதுக்கு மிக சுவையாக இருக்கும்ல ப இம் பனியாரம் நமக்கு தோசை பிடிக்கும் என்னம்மா அதுலேயும் இது என்ன தோசை மசால் தோசை உள்ள உருளைக்கிழங்கு மசால் வச்சுருக்குது மே இல் மசால் தோசை தோசை மசால் தோசை என்ன குட்டீஸ் உங்களுக்கு இந்த ஐந்து எழுத்து சொற்கள்லாம் நல்லா மனசில் பதிஞ்சிடுச்சா மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை போட்டு பார்த்து மனசில் பதிய வச்சுக்கோங்க நோட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு சொற்களையும் எழுத்து கூட்டி எழுதி எழுதி பழகணும் அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும் நன்றி